2018 ஆண்டு முதல் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பதவி வகித்து வந்த சக்தி காந்ததாஸின் பதவிக்காலம் டிசம்பர் 10 முடிவடையவிருந்த நிலையில் மேலும் 3 பதவிக்காலத்தை நீட்டிப்பு செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வேகமாக வளர்ந்துள்ளதாகவும் அதில் 16 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்த ஆண்டு யூனிகானாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் புதிய யூனிகான் நிறுவனங்களை உருவாக்கும் நாடுகளில் உலக அளவில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. முதலிடத்தில் அமெரிக்காவும் மேலும் பிரிட்டன், சீனா, ஹாங்காங், கனடா ஆகிய நாடுகள் பின்தங்கியுள்ளன. ஆப்பிள் நிறுவனம் அதன் காலாண்டு முடிவுகளை வெளியிடுவதற்கு ஒரு நாள் முன்னதாக மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷன் நிறுவனம் முடிவுகளை வெளியிட்டது. மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பங்குகள் ஆப்பிள் நிறுவனத்தை விட அதிகரித்துள்ளது. ஆப்பிள் பங்குகள் வெளியிட்ட அறிக்கையை விட 0.3% சரிந்துள்ளது. மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷன் பங்குகள் இந்த ஆண்டு 45% உயர்ந்துள்ளது. பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதால் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களும் அதிகமான அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளன. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் நுகர்விலும் இறக்குமதியிலும் 3வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உள்ளது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் மொத்தம் 1,76,10,000 டன் அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் செப்டம்பர் மாத இறக்குமதியை விட 16% அதிகமாகும். கோசஸ் தலையாறு ஆற்றுப்படுகையில் வெள்ள பாதுகாப்பு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசுக்கு உதவும் வகையில் ஏசியன் டெவலப்மெண்ட் வங்கி முன்வந்துள்ளது. இதற்காக ஏசியன் டெவலப்மெண்ட் வங்கி 1,879,97,699,600 கடன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பொருளாதார விவகாரங்கள் துறையின் கூடுதல் செயலாளர் ராஜத் குமார் மிஸ்ரா இந்திய அரசு சார்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் நுகர்வோர் தேவை அதிகரித்து வரும் நிலையில் நடப்பு ஆண்டின் ஜூலை செப்டம்பர் காலாண்டில் தங்கத்தின் தேவை 47% அதிகரித்து 139.1 டன்களாக உயர்ந்துள்ளது. கடந்த 2020 செப்டம்பர் மாத காலாண்டில் இதற்கான தேவை 94.6 டன்னாக மட்டுமே இருந்த நிலையில் ஜூலை செப்டம்பர் வரையிலான 3வது காலாண்டில் தங்கத்தின் தேவை 43,160 கோடி ரூபாயிலிருந்து 37% அதிகரித்து 59,330 கோடி ரூபாயாக உயர்ந்தது. அந்நிய செலாவணி மதிப்பு: ஒரு US டாலர் 74.90 ரூபாயாகவும், ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் 103.26 ரூபாயாகவும், ஒரு யூரோ 87.28 ரூபாயாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 30 காசுகள் அதிகரித்து 105.43 ரூபாய்க்கும், 1 லிட்டர் டீசல் 34 காசுகள் அதிகரித்து 101.59 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி கிராமிற்கு 13 ரூபாய் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,512 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 36,96 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 68.80 ரூபாய்க்கும், 1 கிலோ 68,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு மீடியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது செம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா வந்து நம்ம குளோபல் ஃபேஷன்ஸ் நடத்தக்கூடிய இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க வந்து எல்லாருமே கலந்துக்கோங்க.